वेलकम बैक माय डियर फ्रेंड्स। லாஸ்ட் செக்மெண்ட்ல நாம சின்க்ரோனஸ் கவுண்டர் டிசைன் தான் பண்ணோம், பட் இந்த சீக்வன்சஸ் வந்து கொஞ்சம் மாத்தி மாத்தி நாம ட்ரை பண்ணோம். லாஸ்ட் பட் ஒன் செக்மெண்ட்ல வந்து நாம வி ஹேட் 0 டு மாட் 5 டு சே மாட் 5, அதுல பாக்கி இருக்கிறதுல கண்டிஷன் எல்லாம் டோன்ட் கேர் போட்டுட்டு எப்படி டிசைன் பண்ணலாம்னு பார்த்தோம் நம்பர் ஒன். நம்பர் டூ, அதுக்கப்புறம் வேரியேஷன்ல நிறைய கேப்ஸ் விட்டோம் அந்த சீக்வன்சஸ்ல. 0, 2, 4, 6, 7 அப்படி சீக்வன்சஸ் இருந்துச்சுன்னா எப்படி கவுண்ட் பண்ணணும், ரெண்டுத்துக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான், பட் இம்ப்ளிமெண்டேஷன்ல நிறைய சேஞ்சஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா. அதுல லாஸ்ட் செக்மெண்ட்ல பர்டிகுலரா சொல்லணும்னா டி ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணோம். ஈவன் தோ தி ஃபிளிப் ஃப்ளாப் இன்புட்ஸ் குறைஞ்ச மாதிரி இருந்தா கூட அவுட்புட்ல நிறைய காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ் நிறைய சாரி இன்புட்ஸ்ல நிறைய காம்பினேஷனல் கேட்ஸ் நிறைய யூஸ் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததை பார்த்தோம். ஃபைன், இந்த செக்மெண்ட்ல அதே மாதிரி ஒரு வேரியேஷன் தான் காட்ட போறோம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வேரியேஷன். நாம் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே இன்க்ரிமெண்ட் தான் பண்ணிச்சு கவுண்டர். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 இல்லனா 0, 1, 2, 3, 4 இல்லனா 0, 2, 4, 6, 7 இதெல்லாமே இன்க்ரிமெண்ட். இப்போ டிக்ரிமெண்ட் பண்ணா என்ன ஆகும், டிக்ரிமெண்ட் பண்ணா என்ன ஆகும், டிக்ரிமெண்ட் பண்ணாலும் அதே சீக்வன்ஸ் தான். ப்ரெசன்ட் ஸ்டேட் நெக்ஸ்ட் ஸ்டேட் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா வி கேன் ஈஸிலி இம்ப்ளிமெண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் ரைட். எஸ் நவ் ஸோ வாட் யூ ஆர் கோயிங் டு டூ, டிக்ரிமெண்ட்டையும் நம்ம உள்ளே கொண்டு வர போகிறோம், அதுக்கு பேர் ஒரே இதில் கொண்டு வர போகிறோம், அதுக்கு பேர் அப் டவுன் கவுண்டர். அப் டவுன் கவுண்டர் அண்ட் ஐம் கோயிங் டு கேர்ஃபுல்லி டேக் யூ டு தி ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் இயர் மாட் ஃபோர் அப் டவுன் கவுண்டர். மாட் ஃபோர் அப் டவுன் கவுண்டர் சரிங்களா. இதில் நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்மளோட வேலை என்ன தெரியுமா, ப்ரெசன்ட் ஸ்டேட் நெக்ஸ்ட் ஸ்டேட்டை கிளியராக டிஃபைன் பண்ணணும். ஒரே கவுண்டர் அப்பும் பண்ணும்போது டவுனும் பண்ணும்போது யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஒரே கவுண்டர் அப்பும் பண்ணும்போது டவுனும் பண்ணும்போது மாட் ஃபோர் அப்படின்னா என்ன அர்த்தம், மாட் ஃபோர் அப்படின்னா 0 to 3 0 ரைட் இட் திஸ் வே 0, 1, 2, 3 4 தான் அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஃபிளிப் ஃப்ளாப் போதும். என் இஸ் ஈக்குவல் டு 2 bits ஸோ ஃபிளிப் ஃப்ளாப் இஸ் ஈக்குவல் டு 2 கரெக்டா. பட் இது அப்புக்கு மட்டும், இதே இது டவுனுக்கும் பண்ணணும்னா ஒரு கண்ட்ரோல் சிக்னல் வைக்கணும்ல. பாருங்க மாட் ஃபோர் கவுண்டர்னா 0 to 3 அதுக்கு உங்களுக்கு இந்த இந்த காம்பினேஷனே போதும். 0, 1, 2, 3 0, 1, 2, 3 கரெக்டா, மாட் ஃபோர் மாட் ஃபோர். பட் இது அப்பும் பண்ணணும் டவுனும் பண்ணணும், அப்போ அதுக்கு ஒரு கண்ட்ரோல் சிக்னல் வைக்கணும். அந்த கண்ட்ரோல் பிட் எங்கே போய் வைக்கிறது, தனியாக எங்கே இருந்தாவது கொண்டு வரணும், அப்படிலாம் கொண்டு வர முடியாது. அதனால நான் இங்கேயே சேர்த்துக்க போறேன் கண்ட்ரோல் பிட்டை. ஐ கால் இட் அஸ் சிபி ஆஸ் ஆஃப் நவ் கண்ட்ரோல் பிட். ஸோ கண்ட்ரோல் பிட் 0 இருந்தா ஒரு கவுண்ட் பண்ணுங்க, கண்ட்ரோல் பிட் 1 இருந்தா இன்னொரு கவுண்ட் பண்ணுங்க. அப்போ சேம் கவுண்டர் வில் பி கவுண்டிங் டவுன் அண்ட் அப் அக்கார்டிங் டு தி கண்ட்ரோல் பிட். ஸோ யூஷுவலி வாட் ஹேப்பன், 3 bits ஆயிடுச்சு, 3 bits ஆயிடுச்சு சரிங்களா. சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ உங்களுக்கு 4 bit தேவைப்படுது ஒரு கவுண்ட் சீக்வன்ஸில், அப் டவுன் கவுண்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் 5வது ஒரு பிட் எடுத்துக்கணும், அதுதான் அந்த கண்ட்ரோல் பிட்டு. அது வில் டிசைடு வெதர் யூ ஆர் டிக்ரிமெண்டிங் தி கவுண்டர் ஆர் இன்க்ரிமெண்டிங் தி கவுண்டர். இங்கே நாம ஃபார் தி ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் ஐம் ரிப்பீட்டிங் இட் ட்வைஸ், ஃபார் தி ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் ஐ ஹவ் டேக்கன் மாட் ஃபோர் கவுண்டர் விச் வில் கவுண்ட் ஃப்ரம் 0 to 3 ஆஸ் யூ ஆல் நோ மாட் ஃபோர் கவுண்டர். அப்போ நம்ம அப் டவுன் ரெண்டுத்துக்குமே பண்ணணும்னா ரெண்டுமே பண்ணணும் இங்கே, பட் ஒரே சர்க்கியூட்டில் பண்ணணும்னு சொன்னால் ஒரு கண்ட்ரோல் பிட்டை வச்சுக்கணும், அந்த கண்ட்ரோல் பிட்டு தான் இது. அந்த கண்ட்ரோல் பிட்டையும் சேர்த்து நம்ம பிட்டு கூட சேர்த்து ஒரே இதுவாக செஞ்சு கவுண்ட் பண்ண வைக்க போகிறோம் சரிங்களா. அப்படி வைக்கும் போது மொத்தமாக சேர்ந்து 3 bit ஆயிடுச்சு. இஸ் இட் கிளியர். இப்போ நான் ப்ரெசன்ட் ஸ்டேட் நெக்ஸ்ட் ஸ்டேட் எழுதுறேன், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி கிளியர்லி. ஓகே ஃபைன். பாருங்க ப்ரெசன்ட் ஸ்டேட் நெக்ஸ்ட் ஸ்டேட் அதே தான் ப்ரொசீஜர், வந்து நம்ம பெருசாக மாற்றிக்க போகிறது கிடையாது, இதுலேயுமே நம்ம எந்த விதமான சேஞ்சுமே பண்ணுறது கிடையாது. ஓகே ப்ரெசன்ட் ஸ்டேட் நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் வி ஹாவ் எ ஸ்பெஷல் இன்புட் விச் டாக்ஸ் அபவுட் தி சிபி. சிபி இஸ் யுவர் கண்ட்ரோல் பிட், சிபி இஸ் யுவர் கண்ட்ரோல் பிட். அது வந்து அப் டவுன், 1 கொடுத்தா அப் ஆகும், ஆக்டிவ் லோ ஆக்டிவ் ஹை, மேலே பார் போடாமல் இருந்தால் ஆக்டிவ் ஹை, மேலே பார் போட்டிருந்தால் ஆக்டிவ் லோ. இந்த பிட்டை நான் 1 கொடுத்தா யூன்னு அர்த்தம், அப்புன்னு அர்த்தம். 0 கொடுத்தா ஆக்டிவ் லோ, டி 1 ஆகிடும்.
நான் சொல்றது புரியுதுங்களா? இது ஒரே ஒரு பிட் தாங்க. இந்த பிட் 1 ன்னு கொடுத்தா என்ன ஆகும்? இந்த பிட் 1 ன்னு கொடுத்தா என்ன ஆகும்? அப் பண்ணதா அர்த்தம். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய சிக்னல் நீங்க ஃபியூச்சர்ல படிப்பீங்க. இந்த U/D பார் ஆக்டிவ் ஹை ஸ்லாஷ் ஆக்டிவ் லோ 1 ன்னு கொடுத்தா அப், 0 ன்னு கொடுத்தா டவுன். அத அர்த்தம். சோ தட் we are going to take it as up down. ஓகே. சோ அந்த பிரசன்ட் ஸ்டேட் 3 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் again the same thing QC QB QA. Okay, sorry, two flip flops, right? Sorry, two flip flops, QB, QA, and QB plus QA plus. Okay, got it. Okay, fine. Now 00 01 10 11. 00 01 10 11. என்ன பண்றோம் அப்ப நாம? சீக்வென்ஸ் டிஃபைன் பண்ணிட்டோம். எங்கேயுமே சீக்வென்ஸ் கட்டலாம் ஆகல. சீக்வென்ஸ் சேமா தான் வரப்போகுது. இன்கிரிமெண்டிங் டிக்ரிமெண்டிங் சேம். எங்கேயுமே சீக்வென்ஸ் நடுவுல கட் கிடையவே கிடையாது. அதனால அப்படியே மொத்தமா எழுதிக்கிட்டோம். பிரசன்ட் ஸ்டேட் ஜீரோவா இருக்கும்போது என்ன ஆகும் தெரியாது. இது தெரிஞ்சாதான் பண்ண முடியும். சோ இது ஜீரோவா இருக்கு அப்படின்னா, இது ஒன்னா இருக்கு அப்படின்னா, அதுக்கேத்த மாதிரிதான் அந்த கவுண்ட் சீக்வன்ஸ் வரும். இது ஜீரோவா இருந்தா என்ன அர்த்தம்? டவுன் பண்ணும். டவுன் பண்ணும். டவுன்னா என்ன அர்த்தம்? டவுன் என்ன அர்த்தம்? ஜீரோ ஜீரோவா இருந்துச்சுன்னா, ஜீரோ ஜீரோவா இருந்துச்சுன்னா இன்டர்னல் சீக்வன்ஸ். ஜீரோ ஜீரோவா இது அப் சீக்வன்ஸ். டவுன் சீக்வன்ஸ்னா என்ன? 3 2 1 கரெக்டா? அப்புறம் ஜீரோ. இது ஜீரோ, இதுதான் அப் சீக்வன்ஸ், இதுதான் டவுன் சீக்வன்ஸ். கரெக்ட். ஜீரோ ஒன் டூ த்ரீ ஜீரோ இப்படி போனா அப், ஜீரோ த்ரீ டூ ஒன் ஜீரோ இப்படி போனா டவுன். கரெக்டா? இப்படி போனா டவுன். கரெக்டா தான் நான் சொல்றேன். இப்போ ஜீரோ ஜீரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? த்ரீ வரணும். ஒன் ஒன் காட் இட் டவுன் சீக்வன்ஸ். ஜீரோ ஒன் அப்படின்னா என்ன வரணும்? ஜீரோ ஒன். ஜீரோ ஒன்னா ஜீரோ வரணும். ஒன் ஜீரோ டூ அப்படின்னா ஒன் வரணும். த்ரீ அப்படின்னா என்ன வரணும்? டூ வரணும். காட் இட்? சாரி டூ இல்லை, இதுதான் சீக்வன்ஸ். பிரசன்ட் ஸ்டேட் நெக்ஸ்ட் ஸ்டேட் இதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, அது எழுதுறது ஈஸி. இப்போ அப்பு பாருங்க, ஜீரோ ஜீரோ நமக்கு நல்லா தெரியும். இது ஜீரோ ஜீரோனா ஜீரோ ஒன், ஜீரோ ஒன்னா ஒன் ஜீரோ, ஒன் ஜீரோனா ஒன் ஒன், ஒன் ஒன்னா ஜீரோ ஜீரோ. தட்ஸ் இட். ரெஸ்ட் ஆல் சிம்பிள். ரெஸ்ட் ஆல் சிம்பிள். எஸ் ஓகே. ஃபைன். வில் வில் வில்ரெண்டு இதுக்கு எக்ஸைடேஷன் டேபிள் நம்ம போடணும். எக்ஸைடேஷன் டேபிள் என்ன? இது எக்ஸைடேஷன் டேபிள் ஆஃப் ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப். ரைட். வாங்க இங்க வாங்க. 0 1 1 x, 0 0 0 x, 1 0 x 1, 1 1 x 0. காட் இட். இப்போ இங்க வாங்க. 0 0 0 x, 0 1 1 x, 1 1 x 0, 1 0 x 1. ஏக்கு வாங்க. 0 1 1 x, 1 0 x 1, 0 1 1 x, 1 0 x 1. கீழே வாங்க. 0 1 1 x, 1 0 x 1, 0 1 1 x, 1 0 x1. got it. over my dear friends, over. simplify பண்ண போறோம். காரணம் மேப் வச்சு இந்த இடத்துல தான் நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். முக்கியமா கவனிக்கணும், 3 வேரியபிள் காரணம் மேப் எடுத்துக்க போறோம். பட் நம்ம கிட்ட இருக்குறது jb ja ka kb. மூணாவது இன்புட் எங்க? அந்த மூணாவது இன்புட் தான் நம்மளோட ud. இந்த மூணாவது இன்புட் இப்போ உள்ள வரப்போகுது. மூணாவது இன்புட் இப்போ உள்ள வரப்போகுது. இட் இஸ் நாட் qc qb qa கிடையாது. இது வரைக்கும் வந்தது QC QB QA கிடையாது. ரதர் அந்த QC க்கு பதிலாக நம்மளுக்கு U பார் D வந்திருக்கு. அதுக்கு ஏதாவது பேர் வைப்போமா?
control block control bit அப்படிங்கிறதுனால அதுக்கு நான் பேர் சி னு வச்சுக்கிறேன் cb is equal to c now சோ அதான் थर्ड இன்புட் ஓகேவா நம்ம as usual எழுதி போறோம் இல்லையா இன்புட்ஸ் எல்லாம் தள்ளி வைப்போம் சிம்பிளிஃபை பண்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணலாமா அந்த மாதிரி பண்ணலாமா சோ நெக்ஸ்ட் ஸ்டேட் மேப் எடுத்துருவோம் இல்லையா ஃபார் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் we will be doing that ஓகே சோ we are going to do the same thing here listen it carefully my dear friends listen it carefully my dear friends listen 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 so c qb qa இது c னு எடுத்துர்க்கேன் இது c னு எடுத்துர்க்கேன் otherwise u bar d bar is c அப்படி எடுத்துக்கோங்க அதான் c control bit okay 0 0 0 0 0 1 0 1 0 0 1 1 1 0 0 1 0 1 1 1 0 1 1 1 okay got it எல்லாத்தையும் எடுத்துருவா ஓகே ரிமெம்பர் திஸ் இஸ் சி இஸ் யுவர் கண்ட்ரோல் பிட் இதுதான் இப்போ கார்னர் மேப் சிம்பிளிஃபிகேஷன்ல நம்ம அதுதான் யூஸ் பண்ண போறோம் நல்லா கவனிங்க மத்ததெல்லாம் சேம் கார்னர் மேப் சிம்பிளிஃபிகேஷன் என்ன என்ன கார்னர் மேப் சிம்பிளிஃபிகேஷன் இது 3 வேரியபிள் கார்னர் மேப் சிம்பிளிஃபிகேஷன் இங்க கவனிங்க வேரியேஷன்ஸ் இங்க வரும் பாருங்க QC எடுக்க மாட்டேன் பதிலா C எடுத்துக்க போறேன் QB QA 0 0 0 1 1 1 1 0 0 1 0 1 2 3 4 5 6 7 இது என்ன மேப் JB ஓட மேப் பாத்தீங்களா அந்த வேரியேஷன் வருதா C வருதா JB மேப் என்ன மேப் 10XX 10XX 01XX got it எப்படி வருது பாருங்க கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கு இதையும் இதையும் சேர்த்துங்க இதையும் இதையும் சேர்த்துங்க இது என்ன பேர் இதுக்கு C QB போய்டும் QA இதுக்கு என்ன பேரு C bar இதுல என்ன போகும் QB போய்டும் QA bar ஓகேவா சோ JB is equal to C QA plus C bar QA bar கவனமா எடுக்கணும் இன்புட்ஸ் ஓகே இதை நான் அழிச்சிடுறேன் ஃபார் வாண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஜேபி மேப் ஓவர் இப்போ கேபி மேப் இப்போ கேபி மேப் சி கியூபி கியூஏ அகெயின் கேர்ஃபுல்லா இன்புட்ஸ் போடணும் அந்த இடம் தான் நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் எக்ஸ் எக்ஸ் 01 XX10 அதே மாதிரி வருது பாருங்க KB மேப்பும் இது ரெண்டுத்தையும் mix பண்ணிக்கோங்க group பண்ணிக்கோங்க இது ரெண்டுத்தையும் group பண்ணிக்கோங்க இதுக்கு என்ன பேரு C QA plus இதுக்கு என்ன பேரு C bar QA bar it looks similar right so it is equal to KB அழிச்சிரலாம் ஓகே இப்போ JA மேப் again 3 variable map the input should be carefully taken I am repeating it input எடுக்கிற sequence matters ஒரு input is our control input in this case 1x x1 1x x1 1x x1 1x x1 oh wow JA tend to be 1 We'll go to KA. We'll go to KA. Again, a 3 variable map. Zero 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 one 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 zero. X one one X. X one one X. X1 1x again KA seems to be 1 that's it the design is over fantastic right இப்போ இம்ப்ளிமெண்டேஷன்ல அந்த C வரும் பாருங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் பாருங்க that is also taken as one of the inputs because even though that is the control bit அந்த கண்ட்ரோல் பிட்டுக்கு ஏற்ற மாதிரி
the thing varies. So we have two JK flip-flops. A, B, JA, KA, QA, QA bar, JB, KB, QB, QB bar, clock, clock. Is it clear? Now JA is 1, KA is 1. Okay. And JB is, now what is JB? Now what is JB? QAC. QA bar, C bar. OR gate. Okay. What is KB? This is what the design is. So, if you put a clock, it will start counting according to the value of C. It will start counting as up or down. Is it clear? Okay. That's all I have today. Thanks for your time. May God bless you all.